வணக்கம். இதை விசாரத் போர்வார்த். இலக்கிய கணிகள் மலர்ச்செண்டு உரை நூல். எல்லாம் இன்பமயம். இதில் முன்னுரை: உலகில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அருளாளர்கள் துன்பத்தையும் இன்பமாக கொள்வர். அவருக்கு எல்லாம் இன்பமயமாக தோன்றும். அத்தகைய இன்பத்தின் சிறப்பினை இக்கட்டுரையில் காண்போம். இப்போ நீங்கள் இந்த தலைப்பில் பார்த்தது இதையே நாம் தலைப்பாக கொண்டு இதை எழுதும் போது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பாரதி கண்ட இன்பம், வள்ளுவர் கண்ட இன்பம், பாண்டியன் அறிவுடையின் கண்ட இன்பம், பெரியாழ்வார் கண்ட இன்பம், யசோதா கண்ட இன்பம், பெருஞ்சுத்திரனார் கண்ட இன்பம், கர்ணன் கண்ட இன்பம், ராமன் கண்ட இன்பம், கம்பன் கண்ட இன்பம், ஔவையார் கண்ட இன்பம், நாவுக்கரசர் கண்ட இன்பம், திருக்குறிப்பு தொண்டர் கண்ட இன்பம், இயேசுபிரான் கண்ட இன்பம், நாவுக்கரசர் கண்ட இன்பம். இப்படி நீங்கள் ஒரு 15 வகையான தலைப்பை இதில் போட்டுக்கோங்க. பாரதியார் கண்ட இன்பம்னு எழுதி, காணப்பறவை ஓசை, காற்று மரங்களிடையே காட்டும் இசை, ஆறு அருவி கடல் வழங்கும் ஒளி, ஏற்ற பாடல் நெல்லெரிப்பார் பாடல், பெண்கள் கூடி தம் வளை ஒளியால் கைகொட்டி பாடும் பாடல், குழல் இசை போன்று பல இன்பத்தில் இந்த இசை இன்பத்தில் இன்பம் கண்டார். காக்கை சிறைகளில் கண்ணனை கண்டு இன்புற்றார். தீக்குள் விரலை வைத்து அதை அந்த தீண்டும் இன்பத்தை இறைவனை தீண்டும் இன்பமாக கொண்டார். வள்ளுவர், அடுத்து வள்ளுவர், குழந்தைகள் பேசும் மழலை மொழி, குழல் யாழிசையை விட மிக இனியது என்கிறார். பாண்டியன் அறிவுடை நம்பி, ஒருவர் செல்வராயினும் பெரும் செல்வந்தராயினும் அவன் மக்கள் செல்வம் பெறாவிடில் வாழ்நாள் வீழ் என்று கூறுகிறார். பெரியாழ்வார் தம்மை தாயாக பாவித்து கண்ணனை குழந்தையாக கொண்டு பாடும் பாடல்கள் படிப்பாருக்கு பேரின்பம் தரும். யசோதா கண்ணன் விளையாட்டில் ஒவ்வொரு செயலிலும் உயர்ந்த இன்பம் காண்கிறாள். ஒவ்வொருவரும் தாம் பெற்ற பொருளை பிறருக்கு கொடுத்ததும் ஒழிக்காது கொடுக்கும் உத்தமரிடத்து சென்று இறத்தலும் இன்பம் தரும் என்று வள்ளுவர் கூறுகிறார். பெருஞ்சித்திரனார் குமரன் என்ற வள்ளல்பால் தாம் பெற்ற பரிசை தம் மனைவியிடம் கொடுத்து இன்னார் இனியார் என்று கருதாமல் எல்லோருக்கும் கொடு என்று கூறுகிறார். இவர் செயலே வள்ளுவர் கூறும் இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து கர்ணன் கண்ட இன்பம். அர்ஜுனன் அம்புபட்டு உயிருக்கு ஊசலாடும் நேரத்தில் வீதியின் போல வந்து தான் செய்த புண்ணியத்தை கேட்ட கண்ணனுக்கு கொடுத்த அந்த உடனடியாக அந்த புண்ணியத்தை கொடுத்தான் கர்ணன். வந்தவன் கண்ணன் என்று உணர்ந்த நிலையிலும் இல்லை என்று வந்தோருக்கு சொல்லாதவன் கர்ணன். இன்னும் தன்னை வளர்த்த அங்க தேசத்து அரசனாக்கிய தன்னோடு உண்ட துரியோதனனுக்காக தான் செஞ்சோற்று கடன் கழித்தும் இந்திரனுக்கு கவச குண்டலம் அளித்தும் இன்னும் தன் நல்வினை பயனை கண்ணனுக்காக கொடுத்தும் தான் வாழ்வதெல்லாம் குடை சிறப்பால் தான் என்றும் மகிழ்ந்து கூறினான். இதுவே பாரதத்தில் கர்ணன் கண்ட பேரின்பம். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருதுவோர் வாழ்வில் துன்புறுவதில்லை என்பது வள்ளுவர் கூற்று. அடுத்து ராமன் அரசை ஏற்குமாறு கூறிய காலத்திலும் அதை தம்பிக்கு நல்கி கானகம் செல்லுமாறு ஏவி காலத்திலும் ராமன் முகம் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல ஒரே நிலையில் மலர்ந்திருந்தது. இன்னும் ராமன் அருளுடைய ஒருவனால் அவிழ்த்து விடப்பட்ட பாரவண்டி எருதுபோ அதாவது அவிழ்த்து விடப்பட்ட பாரவண்டி எருது போல அரச பாரம் நீங்க பெற மகிழ்ந்தான். இது கம்பன் காட்டும் பேரின்பம். அடுத்து பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், காவல் என்ற ஐந்தும் நாட்டுக்கு அணிகலன்.
இது வள்ளுவர் வாக்கு. இது பற்றி ஔவையார் சொல்கிறாரு, எங்கு ஆடவர் நல்லவரோ அங்கு நிலமும் நல்லது என்று கூறியுள்ளார். யாண்டு பலவாகியும் தம் தலை நிறைக்க பெறாமைக்கு பேரின்பம் உற்றமைக்கும் காரணம் கூற வந்த பிசிராந்தையார் என்ன சொல்கிறாருன்னா, தம் மனைவி மக்கள் அறிவு நிரம்ப பெற்றவர் என்றும், தம் நாட்டு அரச நீதியோடு ஆள்பவன் என்றும், தம் ஊரில் சான்றோர்கள் பலர் வாழ்கின்றனர் என்றும், தமக்கு கவலையே இல்லை என்றும் கூறுகிறார். அதனாலேயே நாம் இன்னும் நரைமுடி எய்தவில்லை என்று பிசிராந்தையார் கூறுகிறார். திருநாவுக்கரசர் காட்டும் இன்பம். அறப்போர் வீரராகிய திருநாவுக்கரசர் தாம் இறையருளை பெற்றதால் தமக்கு என்னாலும் இன்பமே துன்பமே இல்லை என்று பெருமிதம் கொண்டு பேசியுள்ளார். அது அவருக்கு இன்பம். தம் கண்ணையும் ஆண்டவன் குருதி வடியும் கண்ணில் பிடுங்கி அப்பி இன்பம் கண்டவர் கண்ணப்ப நாயனார். அடியார் ஆடைகளை அழுக்கு நீக்கி வெளுத்து தருவதில் அளவில்லாத இன்பம் கண்டவர் திருக்குறிப்பு தொண்டர். அடுத்து பொறுமையுடன் வாழ்வோர் அழியா புகழை அடைவர் என்று வள்ளுவர் கூறுவது போல, தம்மை சிலுவையில் இட்டு துன்புறுத்தியவர்களை மன்னிக்குமாறு இறைவனிடம் கேட்ட இயேசுநாதர் கண்டது இன்பம். அடுத்து, மன்னன் தன்னை தண்டித்த போதும் என் கடன் பணி செய்து கிடப்பதே இறைப்பணி செய்து கிடப்பதே என்று சிவபெருமானை நோக்கி இறைப்பணி செய்தவர் திருநாவுக்கரசர். இப்படி ஒவ்வொரு இறையடியார்களும் கவிஞர்களும் புலவர்களும் தான் எதை இன்பமாக கொண்டார்கள், எல்லாவற்றையும் இன்பமாக கொண்டார்கள்.